வணக்கம். இன்னைக்கு ஓம்சோம் லைஃப்ல நம்ம நாட்டில் விளையக்கூடிய பல வகையான காய்கறிகளில் பாரம்பரியமாக விளையக்கூடிய அதிக நன்மைகள் கொண்ட கோவக்காயில் தான் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். பொதுவாக கோவக்காய் சாப்பிட்றதால பல வகையான நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. குறிப்பாக உடலில் இருக்கும் தேவையில்லாத கொழுப்பை நீக்கி உடல் எடையை குறைக்க உதவும், இரும்பு சத்து அதிகமாக்கி உடல் சோர்வு வராமல் தடுக்கும், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. இன்னும் நிறைய நன்மைகள் இந்த கோவக்காயில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த கோவக்காயை நாம் கொஞ்சம் ஸ்பெஷலான மசாலா அரைச்சி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான வறுவல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையாக மசாலா ரெடி பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் இல்லை கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரெண்டையும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் லேசாக செவந்துடுச்சு. இப்போ இதோட அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இருக்க சூட்லேயே பருப்போட லேசாக வறுத்துக்கலாம். இப்போ லேசாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நான் ஏற்கனவே நல்லா நீளமாக நறுக்கி வச்ச 1/4 கிலோ கோவக்காயை சேர்த்துக்கிறோம். 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ட்ரையாக அரைச்ச மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கோம், அதையும் இதில் சேர்க்க போகிறதால 1 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் தூள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வேக விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே வேக விடுறதால அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோவக்காய் நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இப்போ இதோட நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாத்தையும் இதில் சேர்த்து எல்லா இடமும் மசாலா சேர்ற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். நாம் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறதால எப்போவுமே நம்ம உடம்புக்கு நல்லது. மழை காலத்தில் பெப்பர் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மழை காலத்தில் ஜீர்ணசக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. கோவக்காய் பொரியல் சூப்பராக வந்திருக்கு. நல்லா கமகமன்னு சூப்பரான ஃப்ளேவரில் அருமையாக வந்திருக்கு. இந்த கோவக்காய் பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஓம்ஸ் ஓம் லைஃப். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.